தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு பேசணும் இங்கிலீஷ்ல எப்படிங்க பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னா அப்படின்னா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஸ்போக் அன்னோ இங்கிலி அப்படின்னு பேசலாம் டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்னா என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க ஐ ஸ்போக் அன்னோ இங்கிலி அப்படின்னா தெரியாம பேசிட்டேன் டோன்ட் கெட் மீ ராங் ஐ ஸ்போக் அன்னோ இங்கிலி அது தப்பாக எடுத்துக்காதீங்க ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்னால் கூட அதை நம்ப முடியல அப்படின்னு பேசணும் என்னால் என்னால் கூட என்னாலேயே அதை நம்ப முடியல அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் ஈவன் ஐ காண்ட் பிலீவ் தட் ஐ காண்ட் பிலீவ் தட் அப்படின்னா என்னால் நம்ப முடியல ஈவன் ஐ காண்ட் பிலீவ் தட் அப்படின்னா என்னால் கூட அதை நம்ப முடியல அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு இது போதும் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு பேசணும் எப்படிங்க பேசலாம் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு இங்கிலீஷில் இருந்ததுன்னா தட் இஸ் என் அஃப் ஃபார் டுடே அப்படின்னு பேசலாம் தட்ஸ் என் அஃப் ஃபார் டுடே சார் தட்டுன்னா அது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறீங்களா இதுக்கு வந்து இதுதான் அர்த்தம் அப்படின்னா கேட்டுக்குங்களேன் அது ஏன் அது இதுன்னு ரொம்ப வந்து அப்படிலாம் பார்க்காதீங்க இந்த வாக்கியத்துக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா இதுதான் அர்த்தம் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா தட்ஸ் என் அஃப் ஃபார் டுடே அப்படின்னு பேசலாம் அப்படின்னு தான் பேசணும் சரிங்களா சரி அவன் ஏதோ சொல்ல வந்தான் ஆனா அவ அவனை பேசவே விடல ஷி டென்ட் லெட் ஹிம் ஸ்பீக் இந்த லெட் ஹிம் அப்படிங்கறது லெட் ஹிம் அப்படிங்கிற சேர்த்து வச்சிருங்க ஷீடின் லெட் ஹிம் ஸ்பீக் ஷீடின் லெட் ஹிம் ஸ்பீக் அப்படின்னா அவள் அவனை பேச அனுமதிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் ஹி வாஸ் அபவுட் டு சே சம்திங் அப்படின்னா அவன் ஏதோ சொல்ல வந்தான் அப்படின்னு அர்த்தம் இந்த அபவுட் டு அப்படிங்கிறத பத்தி தனியாகவே நடத்துறேன் இப்போ போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ஹி வாஸ் அபவுட் டு சே சம்திங் பட் ஷீடென்ட் லெட் இம் ஸ்பீக் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் ஏதோ சொல்ல வந்தான் ஆனால் அவ அவனை பேசவே விடலை அப்படின்னு அர்த்தம் சரி நாங்கள் ஒரே ஸ்கூல்ல தான் நாங்கள் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் நாங்கள் ஒரே பள்ளியில் படிக்கிறோம் அப்படின்னு பேசணும் இங்கிலீஷ்ல எப்படிங்க பேசலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே எப்படி பேசலாம் அப்படின்னா வி ஸ்டடி அட் த சேம் ஸ்கூல் அப்படின்னு பேசலாம் வி ஸ்டடி அட் த சேம் ஸ்கூல் நாங்கள் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் நான் இது விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை நீ சும்மா சிரிச்சிட்டே இருக்காத நான் இதை விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை நான் இதை விளையாட்டுக்கு சொல்லலை ஐ எம் நாட் சேயிங் திஸ் ஃபார் ஃபன் அப்படின்னு பேசலாம் ஐ எம் நாட் சேயிங் திஸ் ஃபார் ஃபன் ஐ அம் நாட் சேயிங் திஸ் ஃபார் ஃபன் அப்படின்னா நான் இதை விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை நான் இதை விளையாட்டுக்கு சொல்லலை அப்படின்னு அர்த்தம் நான் அந்த மாதிரி பேசியிருப்பேன்னு நீ நம்புறியா நான் அந்த மாதிரி பேசியிருப்பேன்னு நீ நம்புறியா டூ யூ பிலீவ் அப்படின்னா நீ நம்புறாயா நீ நம்புறியா அப்படின்னு அர்த்தம் ஐ வுட் ஹாவ் டாக்ட் அப்படின்னா நான் பேசி இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் லைக் தட் அப்படின்னா அத போல அந்த மாதிரி Do you believe I like that I would have talked like that? இந்த டாக் அப்படிங்கிறத டாக் அப்படின்னு உச்சரிங்க உச்சரிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரேன்னு சொல்லிட்டு இந்த பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாம் பேச வேண்டாம் டாக்ட் அப்படின்னு உச்சரிச்சு பேசினாலும் உச்சரித்து பேசினாலும் ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது தப்பு கிடையாதுன்னு சொல்றதை விட இந்த வாக்கியத்தில் அப்படின்னு தான் பேச முடியும் அப்படிதான் பேச முடியும் சரிங்களா டூ யூ பிலீவ் டாக் லைக் நான் அந்த மாதிரி பேசிருப்பேன்னு சேர்த்து வச்சுருங்க சரிங்களா நான் ஏன் அதை நான் ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு கேட்கணும் எப்படி பேசலாம் அப்படின்னா ஏன் அதை பண்ணணும் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கணும் என்ன பெரிய விஷயம் இந்த தட்டுன்ற வார்த்தையை தூக்கிட்டு இந்த திஸ்ன்ற வார்த்தையை சேர்த்து பேசணும் அப்படிங்கிறீங்களா சரி வாய் டூ ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னு பேசலாங்களா சரி வாய் டூ ஐ ஹாவ் டு டூ திஸ் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு அர்த்தங்களா சரி நீ அவனை லவ் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும் டூ யூ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா டஸ் ஹி நோ அப்படின்னா டஸ் இ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம் யூ லவ் ஹேம் அப்படின்னா நீ அவனை காதலிக்கிறாய் இந்த தட்டுன்ற வார்த்தை இணைப்பு சொல்லா வந்து ஒரு வாக்கியத்துல இந்த தட்டு வார்த்தை இணைப்பு சொல்ல வந்துருச்சுன்னா என்று அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் டஸ் நோ அவனுக்கு தெரியுமா டஸ் நோ தட் யூ லவ் லவ் நீ விஷயம் அவனுக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தங்களா நோ தட் யூ லவ் லவ் நீ விஷயம் அவனுக்கு தெரியுமா அவனும் நானும் கிட்டத்தட்ட ஒரே உயர்ந்தான் அப்படின்னு பேசணும் எப்படி பேசலாம் அப்படின்னா ஹி அண்ட் ஐ ஆர் ஆல்மோஸ்ட் தி சேம் ஹைட் அப்படின்னு பேசலாம் ஆல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹீ அண்ட் ஐ ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் ஹைட் அவனும் நானும் கிட்டத்தட்ட ஒரே உயரம் தான் நான் அதே தப்பை திரும்பவும் பண்ண மாட்டேன் நான் அதே தப்பை திரும்பவும் பண்ண மாட்டேன் எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஒன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் அகைன் ஐ ஒன்ட் மேக் தி சேம் மிஸ்டேக் அகைன் நான் அதே தப்ப திரும்பவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அவ உன்னோட பிறந்தநாள் மறந்துருப்பா விடு இதுக்கு இல்லாம கவலைப்பட்டுட்டு இருப்ப ஒருவேளை அவ உன்னோட பொருந்தநாள மறந்துருப்பா அப்படின்னு பேசணும் ஸ்ரீ ஃபர்காட் யுவர் பர்த்டே அப்படின்னா அவள் உன்னுடைய பிறந்த நாளை மறந்து விட்டாள் இந்த மேபி அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பேசுங்க மேபி ஃபர் காட் யோர் பர்த்டே அப்படின்னா ஒருவேளை அவள் உன்னுடைய பிறந்தநாள் மறந்துருப்பா அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அவர்கள் வரலாம் வராமல் கூட இருக்கலாம் ஒருவேளை அவங்க வரலாம் வராமல் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவங்க வரலாம் வராம கூட இருக்கலாம் அப்படின்னு பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னா மேபி தே வில் கம் அண்ட் தேன்ட் ஒருவேளை அவங்க வரலாம் வராம கூட இருக்கலாம் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ஆ நான் ரெடி பண்ணிருக்கேன் ஒரு ஒரு பிடிஎஃப்லையும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து இந்த அஞ்சு பிடிபியும் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்துலாம் நீங்க வாங்க தேவையில ஜஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் உங்களில் சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம் உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா இந்த அஞ்சு பிடிப ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க சோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேக்குறனே தவிர மற்றது எதுக்கும் கிடையாதுங்க நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும் சோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க